ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 2 weeks வந்து ரைஸ் வாட்டர் சேலஞ்சோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து யூடியூப்பில் இது வந்து ஒரு வைரலான ஒரு வீடியோவாக போயிட்டுருக்கு. ஸோ வந்து இது நிஜமாகவே நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் 2 weeks எடுத்திருந்தேன். பார்க்க பயந்துராதீங்க, நான் தான். அது வந்து இந்த சிக்கு அதுமாரி இருக்குது முடி, அதனால் வந்து ஒழுங்காக நான் இது ஆகலை. இது ரைஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டுந்துச்சு, அதனால் வந்து கையில் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்கல, உங்களுக்கு அது சப்போஸ் பிடிச்சிருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கீழே டவல் போட்டுக்கோங்க, அதேமாதிரி உங்களை சுற்றியும் டவல் போட்டுக்கோங்க. பார்க்க சந்திரமுகி மாதிரி இருக்குன்னு தெரியுது. இக்னோர் மை ஃபேஸ், அது ரொம்ப கேவலமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா டவுன்வோர்ட் மோஷனில் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வந்து க்ரோத் ஆகும். இது வந்து ஏஷியன் ரெமெடின்னு சொல்லுவாங்க. இந்த ரெமெடி பார்த்திங்கன்னா வேர்ல்டு அளவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதே மாதிரி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குற ரெமெடினா இது தான். இதை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த பாட்டியோட நேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரைஸ் வாட்டர் என்னன்னு நான் இந்த ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து போட்டிருக்கேன். ஃபர்மெண்டட், நம்ம வந்து கஞ்சி தண்ணின்னு சொல்லுவோம், வீட்டில் வந்து அரிசி வடித்த தண்ணியை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்பீங்க. உங்களுக்கு அந்த என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கிளியராக போட்டிருப்பேன். இதேமாதிரி நல்லா மசாஜ் பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணிவிட்டு 30 minutes கிட்ட வரைக்கும் நம்ம ஹேரில் வந்து இந்த கஞ்சி தண்ணி நம்மளுக்கு வச்சுருக்கணும், அதாவது ரைஸ் வாட்டர். இந்த ரைஸ் வாட்டரில் விட்டமின் இ கண்டென்ட் அதிகமாக இருக்கனால நம்ம ஹேரில் இருக்க டேண்ட்ரஃபில் வந்து எந்த வித ப்ராப்ளமாக இருந்தாலுமே வந்து இந்த ஃபர்மெண்டட் வாட்டர் வந்து க்யூர் பண்ணும். கஞ்சி தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு திக்னஸ் இருக்கும். இந்த ரைஸ் வாட்டர் ரெமெடியை வந்து நம்ம 1 weekக்கு 3 times வந்து நம்ம யூஸ் பண்ணோம். உங்களுக்கு ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னீங்கன்னா 2 கிராம்பு எடுத்து இடித்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு கோல்டு அவ்வளோவா வராது. அதே மாதிரி நம்ம ரைஸ் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடணும். நம்ம ஸ்கால்பில் அப்போ தான் பூஸ்ட் ஏற்றுன மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஹேர் ஃபாலிக்கிள்ஸில் வந்து அவ்வளோவா ஸ்ட்ரென்த் இருக்காது. அதே மாதிரி ஸ்கால்ப் ஸ்ட்ரென்தனிங் மாஸ்க் ஒன்று போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதிகமான ப்ரோட்டீன் அளவு மாய்ஸ்சரைசர் கண்டென்ட் இருந்தால் தான் நம்ம ஹேர் வந்து நிறையா வளரும், இல்லாட்டி வந்து வளராமல் போயிடும். சீக்கிரமாக முடி வளர்கிறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள், இந்த ட்ரிக்குன்னு சொல்லலாம். நான் வந்து இதை தான் வந்து நிறைய தடவை யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்டும் எனக்கு வந்துச்சு. நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை ஹேர் மாஸ்க், இல்லை இந்த கஞ்சி தண்ணி, அதாவது ரைஸ் வாட்டர் அப்ளை பண்ணுறீங்கன்னா தலைக்கீழே வந்து முடியை போட்டுட்டு அதை வந்து நீங்கள் கோத்து விடணும். கோத்து விடணும் மீன்ஸ் நல்லா ஸ்கால்பில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடணும். அப்படி மசாஜ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஸ்கால்பில் வந்து ஸ்ட்ரென்தனிங் இல்லாமல் இருக்கும்போது நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து பிளட் ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும். கஞ்சி தண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, ஹேர் ஆயில் எப்படி அப்ளை பண்ணால் லைட்டாக வந்து அடுப்பில் கொஞ்சம் சூடு வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறினவும் இருக்கக்கூடாது. மைல்டாக வந்து நம்ம ஸ்கால்பில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கஞ்சி தண்ணியை வந்து எப்பயும் போல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. என் முடியை பார்த்தாலும் எனக்கு கன்றாவியாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும். பட் வந்து கஞ்சி தண்ணி நீங்கள் போட்டுக்கப்புறம் நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். அதே மாதிரி உங்கள் ஹேர் வந்து ஷைனியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு திக்னஸான ஒரு நேச்சரான ஒரு லுக்கு இருக்கும். உங்கள் கிட்ட ஷவர் கேப் இருந்தால் அந்த ஷவர் கேப் போட்டு ஒரு 30 minutes கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஷைனியாக இருக்கும். அதோடய பிக்சர் இதை இன்சர்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் என் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.